Bro, in the Thiruvattur Thogudiyila, Ninga Edirpaatha Vetri Nadandhudhu. Moonavathu idam kedachirukkla. Adhu vandhu neenga Edirpaatha level makkal vote paakradanga adhu oru kammiya irukku nenikkira. Ipo online la, I mean YouTube, Facebook la neriya per oru chinna oru video podala yegapatta per comments pandranga. So adhu vandhu comment oda nirthirudha illa avanga vote adhu vandhu vote convert agudhu paakringa. Thiru Seeman avargal vandhu indha thogudiyai therndeduthu vandhu thappu pannitaarnu nenikkiringa? Okay, correct ah dhaan. கண்டிப்பா நடந்துருக்கு bro கண்டிப்பா நடந்துருக்கு திருவேற்றூர் தொகுதியில 3 பேர் பெருமான்மையா போட்டி போட்டாங்க திமுக அதிமுக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளரே இங்க தான் போட்டி போட்டாரு அவர் வந்து அவர் மூணாவதா இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலே மூணாவது இடமே அவர்தான் வெற்றி வந்து சந்தோஷமா தான் எடுத்துக்கிறோம் பட் போன இதுக்கே வந்து சீமான் வர வேண்டியது ஆனா இந்த தடவை மூணாவது பிரைஸ்ல வந்திருக்காருன்னா அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான் ஆனா நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ல கண்டிப்பா அவர்தான் வருவாரு அவர்தான் வந்திருப்பாரு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்த்தோம் பட் அவரால என்னன்னு தெரியல இந்த இவ்வளவு வந்ததே பெரிய விஷயம் தான் அவரு ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளவு வந்தது கிடையாது அவரு நெக்ஸ்ட் டைம் இதோட சூப்பரா வருவாரு அவரு இல்ல இது எதிர்பார்த்த வெற்றி இல்ல முழு நல்லா ஃபுல்லா அவர் ஜெயிச்சு வந்திருப்பாருன்னு தான் நினைச்சான் பணத்தினால ரெண்டு கட்சியும் வந்து ஓட்டை வாங்கியிருக்காங்க இது ஒரு நல்ல இது ஆரம்பம் தான் அது அதே மாதிரி தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே மூணாவது இடம் வந்திருக்குது வர இன்னுமே வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக வர்றதுக்கு நல்ல இது இருக்குது சான்ஸ் இருக்குது அவருக்கு இது வந்து திமுக வந்து நல்லா ஏற்கனவே அவர் சாமி இருந்தார் இந்தாட்டி சங்கர் நல்லா செய்வார்னு எனக்கு தெரியுது ஓகே இருந்தாலும் நம்ம சீமான் அண்ணன் வந்திருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சந்தோஷப்பட்டிருக்கும் வெற்றின்றது எதிர்பார்க்கல இருந்தாலும் வந்து சீமான் ஐயாவுக்கு கிடைக்கும் தான் பார்த்தோம் அவருக்கு போதும் ஓட்டு போடலை சரியா மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஓட்டு கிடைக்கல அவருக்கு இது வந்து தோல்வின்னு சொல்ல முடியாது ப்ரோ வெற்றிக்கான படி அவ்வளவுதான் கட்டாயமா ப்ரோ அதாவது இப்போ போன 2016 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா யாரோ தான் கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இருந்தது இப்போ வந்து பேர் தெரிஞ்சிருக்கு மக்களுக்கு வந்து சீமான் பேச்சாளர் இவரு அவர் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களில் கூட அவருக்கு வராத ரீச் இதில் வந்துருக்கு அது நம்மளால சொல்ல முடியாது சில பப்ளிசிட்டி ஆகணும்னு சொல்லிட்டு வெளிவார்த்தையாக கூட பேசலாம் அப்படி இல்லைனா கூட அவங்க மனசில் என்ன தோணுது சும்மா இப்போ ஓட்டு போடுறாங்க போட்டுட்டு இல்லை போடல அப்படின்னு கூட சொல்லுவாங்க போட்டிருப்பாங்க கண்டிப்பாக சீமானு கம்பல்சரியாக எல்லோரும் போட்டுருப்பாங்க இல்லை இளைஞர்கள் எல்லாருமே வந்து லைக் பண்ணி ஓட்டு போட்டிருக்காங்க இந்த வாட்டி புதிய தலைமுறை எல்லாருமே ஆதரிச்சிருக்காங்க மீடியாக்கள் தான் அவரை வந்து புறக்கணிக்குது மீடியாக்கள் வந்து அரசியல் ரெண்டு கட்சியும் தான் மாற்றி மாற்றி அவங்கள இது பண்ணுறாங்க மீடியாக்கள் வந்து கொஞ்சம் அவரை இது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் மக்கள் சப்போர்ட் நிறைய கிடைக்கும் வரப்போகிற இதில் இன்னும் நல்ல வரதுக்கு சான்ஸ் இருக்குது அவருக்கு அப்படிலாம் இல்லைங்க அது சும்மா இப்போ பார்க்குறாங்க இது பண்ணுறாங்க அவ்வளோதான் அதோட நினைப்பது அந்தளவுக்கு அது ஓட்ட அதெல்லாம் சும்மா பேச்சு அதெல்லாம் மக்கள் மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடக்கும் இல்லை சில பேருக்கு பிடிச்சவங்க போடுறாங்க ஓட்டு போடாமலாம் இல்லை போடுறாங்க இருந்தாலும் வந்து அவர் லைக் பண்ணுறாங்க ஆனால் வந்து என்ன காரணத்தால் ஓட்டு போட்டாங்களா போடலையான்னு தெரியல ப்ரோ அதாவது இது ஜனநாயக நாடு ப்ரோ யார் வேணால் எங்கே வேணால் நிற்கலாம் நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் அவரோட சொந்த ஊர் காரைக்குடியில் நான் நின்று தான் ஜெயிச்சிருப்பேன் அங்கே வந்து எச் ராஜா தான் நின்னார் அவர் சொற்ப ஓட்டு தான் வாங்கினார் எவ்வளோ ஓட்டுன்னு சரியாக தெரியல ஆனால் சொற்ப ஓட்டு தான் வாங்கினார் அங்கே நின்று தான் அண்ணன் கட்டாயமாக ஜெயிச்சிருப்பார் இல்லை தவறான இது தான் வேறு எங்கேயாவது ஏற்றுக்கலாம் திருவற்றியூர்ன்றதை வந்து ஒன்று டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க தான் மாறி வந்துக்கிறாங்க வேறு வந்ததில்லை இல்லை சரி தான் இது இந்த ஏரியாவுக்கு நல்ல ஒரு கட்சி தலைவர் வர்றது நல்லது தான் அவர் தேர்ந்தெடுத்தது கரெக்டு தான் இல்லைன்னு சொல்லு அதான் ஃபியூச்சர் நல்ல எதிர்காலம் நல்லா இருக்கு இன்னும் கண்டிப்பாக வருவார் இது 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 வந்து ஒரு சோர்வா இல்லையா அவருக்கு சோர்வா இருக்கிற மாதிரி கண்டிப்பாக இல்லை அவர் வந்து இவ்வளோ ஓட்டு வாங்கினதே வந்து மக்கள்கிட்ட எந்த ஒரு பணம் செலவு பண்ணாத இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இடம் பிடிச்சிருக்காரு மக்கள் மனசில் இடம் பிடிச்ச ஓட்டு தான் இந்த 48,000 ஓட்டு அதனால் அவங்கெல்லாம் வந்து பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்காங்க எவ்வளவோ காசு செலவு பண்ணிட்டாங்க அதனால் இது ரொம்ப இது வெற்றி தான் அவருக்கு அது அவர் வந்தால் நல்லா தான் இருக்கும் ஒரு நல்லது பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கிறோம் வெற்றிக்கான முதல் பகுதி தான் இது கட்டாயமாக வந்து நம்ம 26 தேர்தல்லையோ இல்லை நாடாளுமன்ற தேர்தல்லையோ கட்டாயமாக எதிர்பார்க்கலாம் அப்படி போனாங்கன்னா நாம் தமிழர் கட்சி இப்போ வந்து தமிழ்நாட்டு அளவில் பேசப்படுது வெளிநாடுகள்லேயும் பேசப்படுது இந்தியா ஃபுல்லாக பேசப்படுதான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் ஆனால் வந்து நாடாளுமன்றத்தில் போனாங்கன்னா எல்லாருமே வியந்து பார்ப்பாங்க இவங்களோட பேச்சுக்களை இவங்க பேச்சுக்காகவே நாம் தமிழர் கட்சி இந்தியா ஃபுல்லா பரவும் ஒரு நாள் நீ என்னை தேடுவே ரொம்ப நாளா ஒருத்தன் கத்திட்டு இருந்தான் ரொம்ப நாளா ஒருத்தன் கத்திட்டு இருந்தாங்க.